எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு புளிக்கூழ். தேவையான பொருளை பார்த்துடலாம். ராகி மாவு, முளைக்க வச்ச மாவு 2 கப்பு எடுத்திருக்கோம். புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். ருசிக்கு தகுந்த அளவு கல் உப்பு எடுத்திருக்கோம். மஞ்சப்பொடி, பெருங்காயம் 2 கொடுக்கப்பட்ட அளவுபடி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம், இதுக்கு நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வேணும். கடுகு வந்து 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 15 நம்பர், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு, சின்ன வெங்காயம் 15-20, ரொம்ப பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கோம். வெங்காயம் இல்லாமலும் இது பண்ணலாம். இதை வந்து தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணியை எடுத்து இந்த மாவை கட்டி இல்லாமல் ஈஸியாக கரப்படும், அரிசி மாவு மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். மாவை தூவி தான் கிண்டணும். பிகினஸுக்காக இந்த முறையை நான் சொல்கிறேன். 1 அடி கனமான ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரியுது. உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டோம். உளுந்தம்பருப்பு செவந்த உடனே கடலைப்பருப்பு சேர்த்துட்டோம். கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆன உடனே மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம். மிளகாய் வத்தல் செவந்து வரும்போது கருவேப்பிலை சேர்த்துட்டோம். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதோடு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றி கிண்டுறோம். இப்போ நீங்கள் உப்பு வந்து புளி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதோட இன்னும் 2-3 டம்ளர் தண்ணி வரைக்கும் பிடிக்கும், அந்த மாவுக்கு தகுந்தாற்போல். இப்போ நல்லா கிண்டுறோம். கிண்டி வரும்போது மேலே பாருங்கள், உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் மேலே வந்து வெடிக்க ஆரம்பிக்குது, தயாராகிருச்சுன்னு அர்த்தம். பளபளன்னு வேற வந்துடும், கண்ணாடி மாதிரி நல்லா பளபளபளன்னு இருக்கும். இப்போ தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. இப்போ பக்குவம் ஆயிருச்சு இந்த கூழு, அதாவது உப்மா எப்படினாலும் இதை சொல்லலாம், ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் மாமியார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் செய்து சாப்பிடுங்க, உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி, வணக்கம்.